அப்போல்லாம் இளையராஜா எல்லாரும் சினிமா உலகம் இளையராஜா கிட்டக்குது. இளையராஜா உங்களுக்கு டேட் கொடுத்துட்டாருன்னா அந்த பாட்டை இம்மிடியட் பிஸ்னஸ், இம்மிடியட் ஹிட்டு. அப்படி ஒரு காலம் எம்ஜிஆர் மாதிரி அவர் இருந்தார் சினிமாவில். அப்போது அவர் டேட் கொடுத்தா நீ ஹிட்டு. அதனால் பாண்டியராஜன் படம் ஹிட்டுன்னா அது இளையராஜா இருக்கிறார் உள்ள பிசா ஸ்டுடியோ தான் அவர் ரெக்கார்டிங். ஓகே ஓகே. அப்படி திறக்கும் அந்த சந்தில் ஒரு 10 ப்ரொடியூசர் அப்படின்னு வாங்க. ஆனால் அவர் பாட்டு வாய்ஸ் பார்க்க மாட்டேன், கதை முடியும். ஆனால் நோட் பண்ணுவார் யார் யார் வந்திருக்காங்கன்னு. உடனே அனுப்பிச்சு அவர் கூப்பிடு, இல்லை இந்த ப்ரொடியூசர் கூப்பிடு, இந்த அப்படி கூப்பிட்டு அவங்க உள்ளே போவான். அவனுக்கு தான் இன்றைக்கி சாங் ரெக்கார்டிங். ஒரே நாளில் 2 சாங் ரெக்கார்ட் பண்ணுவார், 2 சாங். இப்போல்லாம் ஒரு சாங் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு 3 மாதம் ஃபாரின் போயிடுறாங்க. அப்புறம் எது பல்லவி எது சடன் தெரில. அதனால் ரொம்ப கஷ்டமான விஷயம். 2 சாங் ரெக்கார்ட் பண்ணுவார், 15 நாள் தான் 30 சாங் ஆகிடுச்சா, மீதி 15 நாளுக்கு ரீ ரெக்கார்டிங் பண்ணுவார். ஒரே நாளில் 2 படம் இருக்குது, அதாவது நாயகன் மனிதன் ரெண்டுமே 2 தியேட்டரில் போட்டு 2.5 நாளில் முடிச்சார். ரெண்டுமே முடியுமா ரீ ரெக்கார்டிங்? வாய்ப்பு அப்படிப்பட்ட ஜீனியஸ்.